ஹையா லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராமில் அவரோட ப்ரொஃபைல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸ்டேட்டஸ்ல என்ன அப்டேட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் தான். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட வாழ்க்கையில உன்ன சுத்தி எப்பயுமே எல்லா பேரும் உன் கூட இருந்தாலும், கஷ்டமான காலத்தில் வர ப்ராப்ளம்ஸை நீ மட்டும் தனியா ஃபேஸ் பண்ணேன்னா அவங்க உன் லைஃப்ல இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அண்ட் நீயும் அவங்க உன் லைஃப்ல இருந்தாலும் இல்லைனாலும் நீ கேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிக்சர்ல மென்ஷன் பண்ணியிருக்கு. சந்தோஷமான காலத்தில் நம்ம ஃபேமிலியா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லா பேருமே கூட இருப்பாங்க. பட் ப்ராப்ளம் வந்தா ஒரு பயனும் கூட இருக்க மாட்டான். இந்த டைம்ல தான் எல்லா பேரும் செல்ஃபிஷ்னு சொல்லிட்டு நம்மளுக்கே புரிய வரும். இதுக்கு அடுத்து கவின் அவரோட ஸ்டேட்டஸ்ல தர்பார் படத்துல இருந்து கண்ணில் திமிரு சாங் ரிபீட் மோடுன்னு சொல்லிட்டு வச்சிருந்தாரு. இந்த ரெண்டு ஸ்டேட்டஸையும் அடுத்து எடுத்து பாக்குறப்ப கவின் அவரை மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் லோஸ்லியாவும் நிறைய மூவில ஆல்ரெடி கமிட் ஆயிருக்காங்க. பட் இன்னைக்கு லோஸ்லியோட ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் சொல்லிட்டு அவங்களுக்கு விசஸ் பண்ணிருக்காங்க ஸ்டேட்டஸ்ல. மூவி நேம் மென்ஷன் பண்ணல, கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப் மூவியா இருக்காது. சோ ஆரி, லோஸ்லியா அண்ட் அபிராமி அண்ட் இன்னொருத்தவங்க அவங்க எல்லா பேரும் சேர்ந்து நடிக்கிற படமா தான் இருக்கும். இன்னைக்கு லோஸ்லியா அவங்களோட ஃபர்ஸ்ட் டே மூவி ஷூட்டிங்ல ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்திருப்பாங்க.